நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டோட அப்டேட் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீக்லியில் அப்டேட் என்ன இருக்குது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓரியன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு, அதால் சீக்கிரம் போடுறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஓரியன்டேஷனை போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போது நான் விட சமத்தில் அரௌண்ட் 51,817 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிட்காயின் வந்து இன்னும் மேலே போகுமா அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது மேலே போகலாம். எங்கே வரைக்கும் போகலாம்? இங்கே இருக்க கூட போகலாம், 52,843. ஏன் கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன். பட் இந்த ஒரு டிஏ படி வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லைனுக்குள்ளவே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சேனலுக்குள்ளவே பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் க்ரியேட்டிங் அ லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன், மேசிவ் ரிஜெக்ஷன் பிட்காயின் வந்தாக்கா இந்த ஒரு 51,300 பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு இல்லையா, ஸோ அது திரும்பி ரீக்ளைம் பண்ணிச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து திரும்பி மாறிடும் அப்படின்னு. இதை கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 54, அதாவது 50,400 வந்து போகலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 1 hourல. ஓகேங்களா? ஸோ 50 MA அப்புறமா 20 MA வந்து சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அது வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது 1 hourல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேமாக வந்து போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 4 hourல பார்க்கும்போது 4 hourல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நேற்று 20 MA பார்த்தீங்கன்னா ஒடிச்சிச்சு, ஒடிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே வந்து போயிடுச்சு. பட் இன்னொருக்கே பார்த்தீங்கன்னா லோவர் ஹைஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து திரும்பி வந்துச்சுன்னா பிட்காயினை ஒரு டபுள் டாப்பாக வந்து மாறலாம். ஓகேங்களா? திரும்பி இந்த ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்குனா மேலே வந்து போயிடுச்சுன்னா ஓகே போயிடலாம். பட் இதுக்குனா மேலே இந்த விக்குக்குனா கீழே வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்மேஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. திரும்பி பார்த்தீங்கன்னா 20 MA பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. பிட்காயின் இஸ் மூவிங் இன் கன்சாலிடேஷன் சொல்லலாம். அப்புறமா 4 hourல நேற்று பார்த்தீங்கன்னா நான் சொன்னிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஹிடனான புலிஷ் எவிடன்ஸ் இருந்தது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு, சாரி, ஆமாம் இந்த ஒரு ஹிடன் புலிஷ் எவிடன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது பார்க்கும்போது அப்படி தான் வந்து கொஞ்சம் வந்து பம்ப் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிய வருது கொஞ்சம் ஹிடன் புலிஷ் டைவர்ஜன்ஸ் படி கொஞ்சம் மேலே வந்து போகிருக்கு. பட் அவ்வளோ வந்து போகலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது 4 hourல அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூம் பார்க்கும்போது வால்யூம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிருந்தாலுமே இன்ன வரைக்கும் டம்ப் தான் ஆகிட்டு இருக்கு. பட் டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஸோ லாங் பிட்காயின் பார்த்திங்கன்னா 1, 2, 3 க்ரீன் கேண்டல் ஆகிட்டு ஒரு ரெட் கேண்டலாக வச்சுருக்கு. பட் இங்கே கேட்பீங்க, இங்கே ஒரு ரெட் கேண்டல் வச்சுருக்கு ப்ரோ, பட் இதுக்கு வந்து டம்ப் ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பிட்காயின் போச்சு, ரெட் கேண்டல் ஆச்சு, திரும்பி பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டல். ஏன்னா இந்த க்ரீன் கேண்டல் நீங்கள் பார்க்கலாம் ஹை வால்யூமான கேண்டல், ஸோ அது வந்து ரெட் கேண்டல் ரெஸ்பெக்டே பண்ணல. பட் இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டல் ஆகிட்டு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, டோஜி ஸ்பின்னிங் டாப்பு, அப்புறமா ரெட் கேண்டல். ஸோ இந்த கேண்டல் வந்து ஹைலி புலிஷாக வந்து மாறுச்சுன்னா வாய்ப்பு இருக்குது மேலே போ. பட் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆக, திரும்பி பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கேண்டல்குள்ளவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி நேற்று சொன்ன மாதிரியே 50,300 அது 4 hour சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் அப்புறமா 49,000 நேற்று சொல்லியிருந்தேன், ஸோ அது அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47,700 கிட்ட வந்து பிட்காயின் வரலாம். அப்புறமா நேற்றோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்விங்ஸ்கோட சப்போர்ட் கூட சொல்லியிருந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனு, அப்புறமா இங்கே ஒரு ஜோனு, அப்புறமா 37,000 to $38,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ ஒவ்வொரு பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு ஆர்எஸ்ஐ. நெக்ஸ்ட் வீக்லியில் பார்க்கும்போது, வீக்லியில் பார்த்திங்கன்னா பார்க்கணும் இருங்க, வீக்லி சார்ட் இது இங்கே இருக்குது. ஸோ வீக்லியில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து ஹையான ஒரு பெரிய புலிஷ் கேண்டல் வச்சுருக்கு. ஸோ க்ரீன் கேண்டலாக இருக்குது. பட் இந்த கேண்டல் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சேனலோட அப்பர் ட்ரெண்ட் லைன், ஸோ அங்கே வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இன்ன வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்குனா மேலே வந்து ஓகே பிட்காயின் வந்து இருக்குது. பட் அது வந்து க்ளோஸ் ஆகுமா அது போது தான் பார்க்கணும். இந்த ஸ்பின்னிங், அதாவது இந்த ஷூட்டிங் ஸ்டார்க்கு மேலே வந்து இப்போ வந்து வீக்லி கேண்டல் வந்து போயிடுச்சு. ப்ரீவியஸ் கேண்டல் பார்த்திங்கன்னா வீக்லி க்ளோஸ் வந்து இந்த வீக்குனா கீழே தான் ஆகியிருக்கு. ஸோ இந்த கேண்டல் தான் இப்போ வந்து முக்கியம். ஸோ 48,000க்குனா கீழே வந்து திரும்பி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால், பட் இப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா
அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புலிஷான சிக்னல் வந்து கொடுத்துடும் சரிங்களா. பட் அப்படின்னு 48,500 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தேர் ஆர் சான்சஸ் டு டெஸ்ட் 39,000. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதான் 33,000-34,000 ஓகேங்களா, இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்கும் அங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் ஆகும்போது டோட்டல் மார்க்கெட் கேப் 1.89 trillion கிட்டே இருக்குது. ஸோ டோட்டல் மார்க்கெட் கேப் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து 2 trillion இருக்கே போகல. ஸோ 2 trillion பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அது பார்க்கலாம் எப்படி வந்து இன்றைக்கி போகுதா இல்லை திரும்பி ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் கோயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் சீசன் ஐயருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மும் இருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ பட்டன்லேயும் கொடுத்துருப்பேன் அந்த ஒரு வீடியோ அது லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆல் சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா $940 billion பார்த்திங்கன்னா அஸ் அ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஆல் கோயின் மார்க்கெட் கேப் ஓகேங்களா. பட் டவுன் ட்ரெண்ட் வச்சிருக்கு. ஸோ அந்த டோட்டல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்றோட வீடியோவில் அதாவது அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மறுபடியும் பிட்காயினோட வீக்லி பார்க்கும்போது இதில் கூட பிட்காயினோட வீக்லி சார்ட்டில் நான் வந்து ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த லெவல்ஸ் படி பார்க்கும்போது 0.618 ஃபிப் லெவல் பார்த்திங்கன்னா ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ரொம்ப ஒட்டி கொடுத்துருக்கு. பிஃபோர் ஹால்விங் பார்த்திங்கன்னா அது வந்து எப்போவுமே பிட்காயினை மேலே போக விடலை. ஆஃப்டர் ஹால்விங் தான் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்து ஒடிச்சு மேலே பிட்காயின் வந்து புல் ரன் வந்து போயிடுச்சு இல்லைங்களா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 0.618 லெவலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரேக் பண்ணிச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருக்கும் போது கிட்டத்தட்ட 48.5 இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீக்லி கேண்டல் அந்த ஃபிப் லெவல்க்குனா மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பிஃபோர் ஹால்விங் பார்த்திங்கன்னா தட் வில் பி ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ பிட்காயின் பிஃபோர் ஹால்விங் பார்த்திங்கன்னா 0.6 லெவலை வந்து ஃபிப் லெவலை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிடும். அது ஆகுதா இல்லை இன்றைக்கி வந்து ஆட்டோ காட்டுவாங்களா அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீக்லியில் இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது, அது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அது ரிஜெக்ட் ஆகுதா இல்லை மேலே வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். 4 hourல பார்க்கும்போது புலிஷ் பென்னட் அதாவது இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி நல்லா கீழே வந்து போய்கிட்டிருக்கு. பிட்காயின் பம்ப் ஆகிறதால ஆல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. பட் இன்னொன்று ஒன்று ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ் அ சப்போர்ட்டாக வந்து டாமினன்ஸ்க்கு வந்து வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டாமினன்ஸ் வந்து ஆஸ் அ சப்போர்ட்டாக ஹோல்டு பண்ணி மேலே போயிடுச்சு பிட்காயின் டம்ப் ஆயிடுச்சுன்னா ஆல்ட் எல்லாம் சரியான அடி வாங்கிடும் ஓகேங்களா. அது வந்து பார்த்துக்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து ஆல் காயின்ஸில் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது டெலிகிராமில், அதை நீங்கள் ஜாயின் பண்ணி விரும்பி அதை ஜாயின் பண்ணி சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎம்இ பார்க்கும்போது பிட்காயின் சிஎம்இ கேப் இருக்கா அது வந்து பார்க்கும்போது BTC 1 ஸோ BTC சிஎம்இ பார்க்கும்போது BTC சிஎம்இ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 to 190 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ திரும்பி பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா 50 to 190 to 53 போகிற டவுட்டு, பட் 50 to 600 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சிஎம்இ கேப் வந்து க்ரியேட் ஆகிட்டு கேப் வந்து ஃபில் ஆகணும்னா ஓகேங்களா. பட் அப்படி இல்லைனா திரும்பி பார்த்திங்கன்னா பிட்காயினோ சிஎம்இ பார்த்திங்கன்னா சேமாக தான் மூவ் ஆகும். ஆல்ரெடி சிஎம்இல பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு, அது பார்க்கல மேபி ப்ளே அவுட் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிஎக்ஸ்ஒய் பார்க்கும்போது டிஎக்ஸ்ஒயில் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் பிட்காயின்னு. ஸோ பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 4 hourல பார்க்கும்போது அது சப்போர்ட்டாக எடுத்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆமாம் அது பார்க்கலாம் நீங்கள். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியோட டாமினன்ஸ் பார்க்கலாம். முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்வர்ஸ் அனி ப்ரொபோஷனல் டு பிட்காயின்னு சொல்லலாம். ஸோ அது பார்க்கும்போது தான் சேம் வீக்லியில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அதாவது லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருந்தேன், அப்புறம் அப்படி ரீசெண்டான வீடியோஸும் சொல்லியிருந்தேன். அது வந்து ஆல்ரெடி இப்போது அந்த சப்போர்ட் கிட்ட பார்த்திங்கன்னா விக் வச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகி பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக டம்ப் ஆகும் மீன் கேட்டிங்கன்னா போத் ஒர்க்ஸ் இன்வெர்ஸ்லி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பைனான்ஸில் கூட பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா பைனான்ஸ் நியூட்ரலாக இருந்தது. ஓகே எக்ஸில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, டிவைடு எக்ஸில் பாசிட்டிவாக இருக்குது, பைபிட்டில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவாக இருக்குது, விச் இஸ் நாட் குட் ஃபார் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி பீக் வந்து அடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த சார்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் பார்த்திங்கன்னா பிடிசிக்கு முக்கியமாக சூப்பராக வந்து மேலே போகிருக்கு, பீக்கில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஓகேங்களா. ஸோ அந்த பீக்கெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து லோக்கல் டாப் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விடேஷன்ஸ் பார்க்கும்போது, சாரி லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் பார்க்கும்போது 3 டேயில் இப்போ மேலே வந்து லிக்விடிட்டி இருக்குது அரௌண்ட், அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ 50 to 800 ரூபா போகலான்ட்டு எதுக்காகனா இதுதான் காரணம். ஸோ 50 to 800 பார்த்திங்கன்னா ஒரு விக்கு இருந்தது, 50 to 800 பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ கீழே இருக்க லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா நேற்று வந்து கிராப் பண்ணிச்சு பிட்காயின், பட் மேலே வந்து இன்ன வரைக்கும் கிராப் பண்ணல, விச் கேன் மார்க்கெட் மேக்கர்ஸ் பார்த்திங்கனா மேலே தூக்கிட்டு போகலாம். ஸோ அதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறமா தான் இந்த வாரத்தோட ஆட்டம் இன்றைக்கி வந்து ஆடுவாங்களா அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். வீக்லியில் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது, கீழே வந்து கிராப் பண்ணிச்சு நீங்கள் பார்க்கலாம். கீழே பிரைட் எல்லோ லைன்ஸ் எல்லாம் அடிச்சு அடிச்சு தான் மேலே போயிருக்கு இல்லைங்களா. பட் மேலே இன்ன வரைக்கும் லிக்விடிட்டி கிராப் பண்ணல. பட் 1 month 3 month எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கீழே தான் இருக்குன்னு சொல்லலாம் லிக்விடிட்டி 3 month போகிற மாதிரா. ஸோ 3 monthல் பார்த்திங்கன்னா ஆமாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்குது, அப்புறமா இங்கே பாருங்கள் இங்கே கீழே இருக்குது 41, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40, அதாவது 36. ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ் வந்து லிக்விடிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில நியூஸ் வந்து பார்க்கும்போது இப்படி பிட்காயின் இஸ் அப் 112% இன் ஜிம் கிராமர் டோல்ட் இன்வெஸ்டர் டு செல் 11 months அகோ. ஸோ ஆமாம் இது உண்மை தான். ஸோ பிட்காயினை செல் பண்ண சொன்னார் சில்க், அதாவது ஜிம் கிராமர், இப்படி அது வந்து பாட்டம் தேடிட்டு இருக்குன்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் 112% வந்து பம்ப் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது, பிட்காயின் வந்து இங்கேருந்தே வீக்லி ஆட்டம் வந்து இருக்குமா இல்லை இங்கேருந்து ஆல் டைம் ஐ போடுமா இல்லை திரும்பி வந்து ஒரு கரெக்ஷன் வருமா, அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்ம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் மொதல் சொல்லணும். மேக் டெக்னாமல் டெலிகிராம் குடிச்சாங்களா உங்கள் விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இது மாதிரி மேக் சைனிங் ஆஃப், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க. நன்றி, வணக்கம்.